ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா பட்டர்ஃப்ளை க்ரோமா நான்ஸ்டிக் குக்வேர். இதை தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதோட நேம் என்னென்னா ஆம்னி தாவா 250 mm. இது வந்து பார்த்திங்கன்னா தோசை சுடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா சுப்பீரியர் டியூரபிள் நான்ஸ்டிக் கோட்டிங் அது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தின் அலுமினியம் பாடி, அதுக்கப்புறம் ஹீட் ரெசிஸ்டன்ட் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பட்டர்ஃப்ளை குரோமா வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இது வந்து ஒரு ரோஸ் கோல்டு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தாவா நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ்னு வேறு சொல்லியிருக்காங்க. நான்ஸ்டிக் மோஸ்ட்டாக ஸ்க்ராட்ச் இல்லாமல் தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்க்ராட்ச் ஆகாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. திக்னஸும் வந்து நல்லா தான் இருக்குது. நான்ஸ்டிக் குக்வேர் பட்டர்ஃப்ளை இந்த தாவா வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணோன்னே இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த தாவா வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்க்ரூஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஃபுல்லாகவே வெல்டிங் வச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க, அதனால் இது ரிமூவ் ஆகாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு 2 teaspoon ஆயில் வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. விட்டுட்டு ஒரு வெங்காயம் எடுத்துக்கங்க. அதை வச்சு அந்த எண்ணெயை ஃபுல்லாக நல்லா அந்த பேன் ஃபுல்லாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தேய்ங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் அந்த கடையில் விற்கிது பார்த்தீங்களா அந்த மாதிரி கிளாத் மெட்டீரியல் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இது வந்து இந்த மாதிரி வெங்காயம் யூஸ் பண்ணி செய்கிறதுனால நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆனோன்னே அந்த எண்ணெய் ஃபுல்லாக ஒரு பேப்பர் ஏதாச்சும் வச்சு தொடச்சிடுங்க. சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற மெட்டீரியலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பர் வச்சு நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் இந்த விம் பார் அந்த மாதிரி கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டிடர்ஜென்ட் லிக்விட் அதெல்லாம் வச்சுருப்பீங்கள்ல, அதை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி க்ளீனாக வந்து இந்த தாவாவை வந்து க்ளீன் பண்ணிடுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் சோப் அந்த மாதிரி கிச்சன் யூஸ் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும். அடுத்தது தொடச்ச பின்னாடி திரும்ப வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஃபுல்லாக அந்த தாவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சம் சூடு பண்ணுங்கள் அந்த எண்ணெய் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் பரவுகிற மாதிரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு மேலே தோசை ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை சில பேருக்கு இன்னும் 2-3 வாட்டி கழுவணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தேன்னா நீங்கள் 2-3 வாட்டி கூட அந்த ப்ராசஸை வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி சீசனிங் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கல்லோட லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கல் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி தோசை ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.